ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ லாங் ஆதார் கார்டு காப்பி வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆதார் கார்டு காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு விடாய் வெப்சைட் போய்க்கலாம். ஸோ விடாய் வெப்சைட் போயிட்டு அதில் லாகின் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். ஸோ அந்த கேப்சா வந்து மேலக்கிற கேப்சா பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணோம்னா ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை ஓடிபி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தா அப்படின்னா டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ அந்த டேஷ்போர்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டவுன்லோட் ஆதார். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா இன்னொரு டேபுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இ ஆதார் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இ ஆதார் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோ ஷீட்டில் வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ ஷீட்டில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா A4 ஷீட் உள்ள ஃபோட்டோ ஷீட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 297 இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 8.5 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எம்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா 85 mm வச்சு கட் பண்ணிக்கிறோம். மூணு தான் வரும். சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 mm பார்த்தீங்கன்னா பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து மூணு பீஸாக கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ A4 மூணாக இது கட் பண்ணிக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஷீட்டு இதுக்கு மட்டும் கட் பண்ணுறேன் இப்போது. ஸோ 85 mm வச்சு ஒரு ஷீட்டை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஷீட்டு பார்த்தீங்கன்னா டபுள் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் லேயருமா இருக்கும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும். ஸோ வந்து ஃப்ரண்ட் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அந்த நைஸாக இருக்கிற லேயர் வந்து காலில் வச்சுறேன். ட்ரேல வச்சுட்டு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸி ரீடர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு அதில் வந்து டவுன்லோட் பண்ண ஆதாரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் ஓப்பன் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இஆதாரோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நேமு வந்து 4 டிஜிட், அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தில் இயர் மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, உடனே ரீலோட் ஆகும். ஸோ இது என்னன்னா வெரிஃபை, ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிறது. ஓகேங்களா? வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், இல்லைனா Alt 7 அதை கிளிக் பண்ணால் ஸ்னாப் இது வரும். மேலே இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக ட்ராக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயர் மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கார்டு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வரும். ஸோ அந்த டேப் இது பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஓகே கொடுத்துட்டு அடுத்தது ரைட் கிளிக் பண்ணி ப்ரிண்ட்டு. ஸோ ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ப்ரிண்டர் என்ன ப்ரிண்டரோ அது ப்ரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிட்டு பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டம் கொடுத்து பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 85 mm, கீழே பார்த்தீங்கன்னா 210 mm. ஓகேங்களா? ஸோ 210 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ப்ரிவியூ செலக்ட் பண்ணேன், ஏன்னா எப்போவுமே ப்ரிண்ட் கொடுக்கும்போது ப்ரிவியூ இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்தது ப்ரிண்டிங் டைப்பு க்ளோசரி கொடுத்துறோம். அடுத்தது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்கேலில் 88 வந்து ஃபிட் பண்ணி ப்ரிண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரிவியூ வந்துச்சு, அதில் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ட் ப்ரிண்ட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிண்டரில் பேப்பர் லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு வந்து வெளியே ப்ரிண்ட் ஆகி வருது. பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கார்டு ப்ரிண்ட் ஆகி வெளியே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா கார்டை எடுத்து அப்படியே வந்து டேர்ன் பண்ணி மறுபடியும் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அப்படியே டேர்ன் பண்ணி மறுபடியும் வந்து ட்ரேயில் வந்து வச்சிடறோம். ஸோ ட்ரேயில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக் சைட் கார்டு வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஸ்னாப் டூல் செலக்ட் பண்ணிட்டு பேக் சைட் கார்டை வந்து அப்படியே க்ராப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணி க்ராப் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டு மேலே ப்ளூ கலரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் வரும். மறுபடியும் ப்ரிண்ட்டில் போயிட்டு ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் ஸ்கேலில் மட்டும் 88 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து ப்ரிவியூ வருது, அதில் ப்ரிவியூவில் பார்த்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் பேப்பர் லோட் ஆகும். பேப்பர் லோட் ஆகி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகி கார்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஜிஎஸ்எம் ஹை ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.